இங்கேருந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த அந்த இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. பட் அதை தாண்டி வந்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒன் டைம் நம்ம பார்க்கலாம். மேஜர் மேஜர் ப்ளஸ்ன்னு சொல்கிறது ஸ்டன்ஸ் சொல்லலாம். ஸ்டன்ஸ் நல்லா திலீப் சுப்ரமணியன் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்டன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 2 BGMs ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்ற இடத்துல மியூசிக் வந்து பெருசாக ஒரு 2 மட்டும் தான் இருக்குது, ரொம்ப கனெக்ட் பண்ண முடியல. எமோஷன்ஸ் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் ஓவரால் எப்படி சொல்லலாம்னா, 2 இயர்ஸ் ஹைப் இருந்ததுனால நமக்கு வந்து படம் கொஞ்சம் ஆவரேஜாக தோணும். ஆனால் ஒரு டீசன்ஸ் இருக்கும், ஒன் டைம் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது ப்ரோ. மேஜர் பாசிட்டிவே ஏகே ப்ரோ, ஏகே தான். அவர் அவர் தாண்டி வந்துட்டு மற்றவங்களாம் ரொம்ப கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஃபிலிம் மேக்கிங் அடுத்த லெவலுக்கு போனாலும் அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வந்துட்டு பண்ணல அப்படின்னு தோணுச்சு. ஹெச்வினோக்கிட்டேருந்து லைக் வில்லன் வந்து செட் ஆகலை. வில்லன் ஏகே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காரு, வில்லன் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ பட் கண் டெஃபினட்டாக ஒன் டைம் பார்க்கலாம் தியேட்டரில், தலைக்காக கன்ஃபார்மாக பார்க்கலாம். ஸ்டன்ஸ் அதான் நான் சொல்கிறேன், ஸ்டன்ஸ் தான் நம்பர் ஒன். பைக் விஷுவல் சூப்பராக இருக்குது, அண்ட் ஸ்டன்ஸ் பயங்கரமாக இருக்குது. பயங்கர துணியாக இருக்கு. ஒவ்வொரு சீனும் வந்து அடுத்த என்ன நடக்கும் என்ன இருக்கும் அப்படியே ஒரு த்ரில்லராகவே போகுது. சீட்டு நல்லா இருக்கு. கார்த்திகன் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா கிரெடிட்ஸ்க்கும் டேரக்டருக்கு போவோம், சூப்பராக இருக்கு. சாங்கும் அதே மாதிரி எல்லாமே சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு படம், பயங்கரமாக இருக்கு, நல்லா இருக்கு. ஃபுல் மெசேஜ் உமா சுரேஷி பங்கம் சூப்பர் ஜி யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டுதான் பயங்கரமா போயிட்டு நல்லா தான் இப்போ வந்து எல்லாமே படம்லாம் ஒன்றுமே இல்லை, படம் தாழமாக பார்க்கலாம், மஜாவாக இருக்குது. நாங்கள் ஒரு ஒரு சின்ன குறை கூட இந்த படத்தை சொல்லவே முடியாது, யாராலையுமே யார் எங்கேயுமே ஒரு பாயிண்ட் கூட சொல்ல முடியாது. ஏகே பண்ண ஒரு ஒரு ஸ்டைலுமே வேறு மாதிரி, எல்லாமே கெத்து தான், ஒன்று கூட குறை இல்லை, வேறு மாதிரி இருக்குது எல்லாமே. ஏன் திருவிழா கொண்டாடுறோம் அப்படின்னா, 2 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு விஷயமா இதை பார்க்கல. நாங்கள் அஜித்தா பார்க்குறோம், எங்கள் தலையாக பார்க்குற ஏகே பார்க்குறோம். இந்த இது வேர்ல்டு வைடாக இது எந்த அளவுக்கு பெருமைப்படுத்திருக்காங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளே மற்றது இந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும். ஏன்னா நமக்கு உரியது என்னென்னா, தமிழ் சினிமா நமக்கு ஒரு அங்கமாக இருந்தது என்னென்னா, எல்லா விஷயத்துலையுமே ஒரு எமோஷனல் ஒரு சென்டிமெண்டல் அம்மா சென்டிமெண்டல் எல்லாம் தூக்கி நிற்குவாங்க. இதில் எல்லாமே இருக்கிறோம், சென்டிமெண்டில் இருக்குது. ஒரு 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 போலீஸ் அதிகாரியாக நம்மளோட கடமை, போலீஸ் அதிகாரின்றதை நம்ம எல்லாமே எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, ஒரு சிட்டன் ஆஃபீஸர் அப்படின்றது மட்டும் இல்லை, இதில் எல்லாமே உரிய விஷயம் என்னென்னா, நமக்கு அங்கமாக இருக்கிற எல்லாம் இந்த படத்தில் குறிப்பிட்டு வர ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம என்ன செய்யணுமோ அதுதான் மற்றவங்களுக்கு நமக்கு வரும். இன்னும் சொல்ல போனால் ரசிகர் மன்றமே வேணான்றதால உண்மையாக சொல்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னென்னா, நான் நல்லா இருக்கேன், என்னால் நீ நல்லா இருக்கிறியா, அதுதான் ரசிகர் மன்றமே வேணான்ற சொல்லக்கூடிய தலை, அதுதான் தலையோட பெருமை. இது வேர்ல்டு வைடுன்றது படத்தில் எல்லா இடத்துலையுமே காட்டியிருக்காங்க, ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே காட்டியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு போய் இந்த திருவிழாவை என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அந்த என்ன சொல்கிறது, அம்மா சென்டிமெண்ட்டு பிரதர் சென்டிமெண்ட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும். யுவன்
மியூசிக் ரெண்டு பாட்டு தான் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் அவர் போட்டாரானே தெரியல, அது ரெண்டே பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இருக்குது, அதே தான் வந்துகிட்டே இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் கண்டிப்பாக அஜித் ஆடியன்ஸ் தான். ஆக்ஷன் சீக்வன்ஸு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, ஒரு ஆக்ஷன் ஃபேமிலியாக பார்க்கணும். ஸ்டன்ட்ஸ்லாம் சூப்பர் சார், ஸ்டன்ட் மட்டும் தான் படத்தில் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாலிவுட் மூவிக்கான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். மற்றபடி செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ட்ராக் பண்ணிட்டாங்க, அதில் வந்து அந்த அம்மா சென்டிமெண்ட்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக டச் ஆகுது, தீரன் அதிகாரம் கம்பேர் பண்ணும்போது இதில் ஒன்றுமே கிடையாது, இது கம்ப்ளீட்டாக ஃபுல் வேறு சேனல் தான். இல்லை யூன் பிஜிம் தான் போடாரான்னு தெரியல, அந்த அளவுக்கு இல்லை, கண்டிப்பாக இல்லை, மூணு வருஷம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கான இது, ஏன்னா அதில் ஒரு வருஷம் கண்டிப்பாக கொரோனாலே போயிடுச்சு, ஸோ அந்த அளவுக்கு இல்லை இதில். மேபி இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்தது வேணால் நல்லாயிருக்கு, ஸோ அது நல்லாயிருக்கு, பார்க்கலாம் அவர் வாட்டி. ஸோ இந்த படமும் எச்சு தான் பண்ணுறாரு, பண்ணியிருக்காரு, அடுத்த படமும் அவர் தான் பண்ணுறாரு, கண்டிப்பாக அது நல்ல படமாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம்.